ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜனனி. ஸோ எல்லாரும் ஃபோர்த் ட்ரைமெஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி தான் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஃபோர்த் ட்ரைமெஸ்டர் அப்படின்னா என்னன்னா, குழந்தை பிறந்ததுலேருந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸை தான் வந்து ஃபோர்த் ட்ரைமெஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு சில சயின்டிஃபிக் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை வந்து நல்ல மெச்சூர்டாக வளர்ந்து வர்றதுக்கு ஒரு 1 இயர் டைம் ஃப்ரேம் தேவைப்படுது. அதில் வந்து நம்ம 9 மந்த்ஸ் அதாவது 3 ட்ரைமெஸ்டர்ஸ் தான் நம்மளோட வயிற்றுக்குள்ளே குழந்தை வளருது. அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்துட்டு அந்த ஃபோர்த் ட்ரைமெஸ்டர் அது கோ த்ரூ பண்ணுது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோர்த் ட்ரைமெஸ்டரோட க்ரோத்தையுமே அது வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது பண்ணுச்சு அப்படின்னா, மோஸ்ட்லி அதுக்கு வயிற்றுக்குள்ளே இடம் பத்தாது. அண்ட் செகண்ட் திங், கொஞ்சம் பெரிய பேபியாக இருக்கும் போது அதால் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால கிட்டத்தட்ட எப்படின்னா, நம்ம குழந்தை பிறந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸும் நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியே தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் என்னோட ஃபோர்த் ட்ரைமெஸ்டர் எப்படி போச்சு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக என்னோட டெலிவரி ஸ்டோரி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து சும்மா டச் பண்ணியிருப்பேன். என்னன்னா, எனக்கு வந்து டெலிவரி டைம்லேயே கோவிட் வந்தது. அதாவது டெலிவரி அன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு கோவிட் வந்தது. அண்ட் ஒரு 2 டேஸ்லேயே வந்து எனக்கும் கோவிட் கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிவரியை வந்து சேர்ந்து தான் கோ த்ரூ பண்ணோம் அப்படின்றனால எனக்குமே ஆப்வியஸாக வந்து வைரஸ் கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே எனக்கு வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டேன்னா, ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய விஷயங்கள் கோ த்ரூ பண்ணியிருந்தேன் அந்த லேபர் அண்ட் டெலிவரி ஃபேஸில். ஒரு வழியாக முடிஞ்சதுரா அப்படின்னு நான் வந்து மூச்சு விடுறதுக்குள்ளேயே எனக்கு கோவிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே எனக்கு எதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் நான் ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆன மாதிரி ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, எனக்கு கோவிட் இருக்கும்போது நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாமா, சப்போஸ் என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங்னால குழந்தைக்கும் கோவிட் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ நான் என்ன பண்ணேனா, டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து என்னோட நர்ஸ் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க கிளியர் கட்டாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்மளோட பாடியில் இருக்கிற எல்லா விஷயமுமே வந்து குழந்தைக்கு அது மூலமாக பாஸ் ஆகிடாது. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங்கிறது வந்து ஒரு அட்மோஸ்ட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டேக் தான் வந்து குழந்தைக்கு போகிறது. ஸோ அதனால நீங்கள் வந்து எந்த பயமும் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு கோவிட் மட்டும் இல்லை, கோல்டு, காஃப், ஃபீவர், இன்னும் வேற என்ன இருந்தாலுமே பிரெஸ்ட் ஃபீடிங்னால அது கண்டிப்பாக குழந்தைக்கு பாஸ் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சமாக நிம்மதியாக இருந்தது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அந்த கோல்டன் அவர் அந்த டைம்லேயே வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் குழந்தையுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தான் என்கிட்ட. அதனால ஐயோ, இதனால நமக்கு ஒருவேளை தெரியாமலே ஆல்ரெடி நம்ம பாஸ் பண்ணியிருப்போமோ குழந்தைக்கு இன்ஃபெக்ஷனாக அப்படின்னு எனக்கு ரொம்பவே அது கன்ஃபியூசிங்காகவும் ஒரு மாதிரி எனக்கு கில்ட்டி ஃபீலிங்காக கூட இருந்தது. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தோடனே, நெதர்லாண்ட்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிராம்சார்க் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இனிஷியல் 1 or 2 weeks-க்கு இந்த கிராம்சார்க் அப்படின்ற ஆர்கனைசேஷன்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, டெய்லி குழந்தைய வந்து மெஷர் பண்ணுவாங்க, எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ ஹைட் இருக்கான், எத்தனை வாட்டி வெட் டைப்பர்ஸ் இருக்குது, எவ்வளோ வந்து டர்ட்டி டைப்பர்ஸ் இருக்குது, எப்படி அவன் தூங்குறான், எப்படி பார்க்குறானா, கண்ணை ஒழுங்காக திறக்கிறானா, என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறான், அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அவனை மானிட்டர் பண்ணுவாங்க. அண்ட் அதை தவிர நமக்கு பார்த்தீங்கன்னா, பிரஸ்ட் ஃபீடிங்லலாம் நிறைய நமக்கு டவுட்ஸ் இருக்கும். பிரெஸ்ட் பம்ப்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்குலாம் அந்த க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இல்லையா, எனக்கே வந்து பிரஸ்ட் பம்ப்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஸோ என்னோட கிராம்சார்க் தான் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து குழந்தைய எப்படி குளிக்க வைக்கிறது, குழந்தை எப்படி ஹோல்டு பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் குழந்தை என்ன பண்ணா, என்ன மாதிரி சவுண்ட் பண்ணால் அதுக்கு என்ன அர்த்தம், அண்ட் எத்தனை வாட்டி ஃபீட் பண்ணணும், எவ்வளோ ஃபீட் பண்ணணும், காம்பி ஃபீட்னா எவ்வளோ ஃபார்முலா, எப்படி ஃபார்முலா கலக்கணும், ஸோ இந்த மாதிரி இன் அண்ட் அவுட் நமக்கு வந்து அந்த குழந்தைய பற்றின எந்த டீட்டெயில், என்ன டவுட் இருந்தாலுமே அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அண்ட் அதையுமே தாண்டி என் கேஸில் வந்து நான் சிசேரியன் செக்ஷன் இல்லையா, அதனால எனக்குமே என்னோட ஸ்டிச்சஸ்லாம் எப்படி இருக்கு, என்னோட வூண்ட் வந்து ஹீல் ஆயிருக்கா, இல்லை எனக்கு ஏதாவது மெடிக்கேஷன் தேவைப்படுமா, இல்லை நான் மென்டலி எப்படி ஃபீல் பண்ணுறேன், ஃபிசிக்கலி எப்படி ஃபீல் பண்ணுறேன், என்னால் நடக்க முடியுதா, எல்லாம் நார்மலாக பண்ண முடியுதா அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1st 2-3 days வந்து எங்களுக்கு எதுவுமே புரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்கும், நம்மளை நம்பி ஒரு குட்டி குழந்தை இருக்கும், அந்த குழந்தை என்ன கேட்குது, என்ன எதிர்பார்க்குதுன்னு கூட நமக்கு தெரியும்.
முடியாது, எப்ப தூங்குது எப்ப எந்திரிக்குது நமக்கு ஒரு புரிஞ்சிக்கவே முடியாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருப்போம். அண்ட் அதையும் தாண்டி நைட் தான் வந்து ரொம்ப வேர்ஸ்டா இருக்கும். எப்படின்னா குழந்தை வந்து எப்பயுமே அதுக்கு தேவையான அந்த இன்டர்வெல்ல ஃபீட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் பிறந்த குழந்தை அப்படின்னா 2 hours ஒன்ஸ்லாம் கூட ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீட் பண்ணிட்டு தூங்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ என் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஃபீட் பண்ணுவான், அப்புறம் வந்து கிராங்கி ஆவான், அப்புறம் லைட்டாக தூங்குவான், திருப்பி எந்திரிச்சு கிராங்கி ஆவான். எதுக்கு கிராங்கி ஆகுறான்? டயப்பர் மாத்துறதுக்காக கிராங்கி ஆகுறானா, இல்லை பசிக்குதுன்னு கிராங்கி ஆகுறானா? அந்த மாதிரி நமக்கு வந்து ஏகப்பட்ட போஸ்ட்மார்ட்டம் இதில் இதுவும் சேர்ந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 days நைட்ஸ் ஆக்சுவலாக பர்சனலாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் சைக்கிள்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் ஆச்சு. ஒரு ரீசன் என்னன்னா ஆல்ரெடி நான் டிப்ரெஷன்ல இருந்தேன் பிகாஸ் ஆஃப் கோவிட் சி செக்ஷன். இதனால நான் ஏற்கனவே யாரையோ டிபெண்ட் பண்ணி இருக்கேன்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அதையும் தாண்டி எனக்கு வந்து தூக்கமும் இல்லை அப்படிங்கும் போது ரொம்பவே எனக்கு வந்து டே எது நைட் எது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கே நான் போயிட்டேன். பட் ஒரு 2-3 days எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது இன்னுமே வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் இருக்கும். ஸோ குழந்தைய தூங்க வைக்கணும் அப்படின்னு வரும்போது நிறைய டைம் அவன் வந்து கிராங்கியா தான் இருப்பான். ஏன்னே எங்களுக்கு புரியாது, அவனுக்கு தூங்கணும் ஆனா தூங்க தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க என்ன பண்ணோம்னா சரி ஓகே நம்ம வந்து உள்ள என்ன மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குமோ அதையே நம்ம வெளியிலயும் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு நாங்க ட்ரை பண்ணோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரூம்ஸ் எல்லாம் நல்லா டார்க் பண்ணிடுவோம். ஒரே ஒரு சின்ன நைட் லேம்ப், ரொம்பவே மைல்டான லைட் லேம்ப் தான் வச்சிருப்போம். அண்ட் அவனுக்கு வந்து நிறைய ஒரு 2-3 லேயர் ஆஃப் ட்ரெஸ், ரொம்ப அவனை வந்து வார்மான ஒரு கிரிப்ல தான் வந்து படுக்க வச்சு தூங்க வைக்க ட்ரை பண்ணோம். அண்ட் அதே மாதிரி இந்த ஒயிட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சவுண்ட் இருக்கு. நீங்க சும்மா கூகுள்ல இல்லைன்னா யூடியூப்ல போயிட்டு ஒயிட் நாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே வரும். நம்ம ஒரு பீச்ல உட்காந்துருந்தோம்னா எப்படி ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும், அலை அடிக்கிற சவுண்ட், அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் தான். ஸோ சயின்டிஃபிக்கா என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் நாய்ஸ் தான் கேட்டுக்கிட்டே இருக்குமா. ஸோ அதையே நம்ம ரெப்ளிகேட் பண்ணிட்டோம்னா குழந்தை வந்து அதை ஆல்ரெடி யூஸ் டு ஆன ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்றதுல ஈஸியா அவனுக்கு தூங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது கேட்கும் போது எங்களுக்கும் ஏதோ மேஜிக் மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் நாங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நிறைய பேர் ஆக்சுவலா என்கிட்ட இன்ஸ்டால ரீச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்லீப் சைக்கிள் எப்படி மெயின்டைன் பண்றீங்க, குழந்தை கிராங்கியா இருக்கானா என்ன பண்றீங்க அப்படின்லாம் கேட்டிங்க. ஸோ குழந்தைய வந்து ஸ்லீப் சைக்கிள்ல போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிக் இருக்கு, இதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பிரச்சனை நாங்க 4th trimesterல ஃபேஸ் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலிக் இஷ்யூ. ஸோ இது காலிக் இஷ்யூ அப்படின்னு எங்களுக்கு தெரியாத போதுதான் இது எங்களுக்கு நடந்தது. என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாட்டுக்கு நார்மலா தான் இருப்பான், எப்பயும் போல இருப்பான், விளையாடிட்டு இருப்பான், பால் குடிப்பான், தூங்குவான், எந்திரிப்பான். ஈவினிங் ஒரு 6 ஆச்சு அப்படின்னா எதுக்குன்னே தெரியாது பயங்கரமா அழுவான், கத்தி கத்தி அழுவான். அதுல வந்து அந்த அழுகிறதுலயே வந்து நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அவன் டயப்பருக்கோ இல்ல பாலுக்காகவோ அழுதானா அது வேற மாதிரி இருக்கும், நான் அதை கொடுத்து அவனை வந்து சரி பண்ணிடுவேன். பட் இந்த இது வந்து டோட்டலி ஹை பிச்ல அவன் வந்து அழும் போது எங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அவன் அழுகிறதுலயே நான் வந்து 2-3 நான் அழுதுட்டேன், அந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சான். எங்களுக்கு வந்து என்னன்னே புரியவே கிடையாது. எது எல்லாத்தையும் நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆனா கரெக்டா ஈவினிங் 6-10 வரைக்கும் இந்த கேப்ல தான் அது நடக்கும். ஸோ அந்த 6 10 என்ன நடக்குது அப்படின்னு எங்களுக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஸோ நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இந்த குழந்தை எதையோ பார்த்து பயந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, நான்லாம் 1 நான் அதெல்லாம் நம்புறாலே கிடையாது. பட் நானே ஒரு செகண்ட் யோசிச்சிட்டேன், எதையோ பார்த்து பயந்துருப்பானோ அப்படின்லாம் யோசிச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் அதை பத்தி நாங்க நிறைய ரீசர்ச் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா இது வந்து நிறைய பேபிஸ்ல காமனா இருக்கக்கூடிய காலிக் அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான். பேபிக்கு வந்து கேஸ் அக்யூமுலேட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த கேஸை வந்து அதால ரிலீவ் பண்ண முடியல அப்படின்னா அது ஒரு மாதிரி அதோட வயித்துல வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த பெயின்னாலதான் வந்து குழந்தை அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இது ஏன் நடக்குது அப்படின்னா அந்த பீரியட்ல தான் ஒரு 5-6 ஆரம்பிச்சு 10-12 இது நின்றும். ஸோ இந்த 5-6 10-12 நடுவில் தான் வந்து பேபியோட இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி நல்லா மெச்சூர் ஆகிற டைம். ஸோ அதனால தான் அந்த மெச்சூர் ஆகிறதுக்குள்ள நம்ம நிறைய அதுக்கு ஃபீடெல்லாம் கொடுக்கும் போது அந்த ஃபீடையெல்லாம் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கும் போது தான் இந்த மாதிரி காலிக் இஷ்யூ வருது. அண்ட் ஆரியனோட கேஸ்ல பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுவிட்ச் போட்ட மாதிரி 11th-12th வந்து அவன் அப்படியே நார்மல் ஆயிட்டான். ஒரு சில பொசிஷன்ஸ்ல அவன் ஹோல்ட் பண்ணும் போது அவன் வந்து காமா இருப்பான். லைக் அவனோட வயிறு வந்து என் உள்ளங்கையில இருக்கிற மாதிரி, அவன் தலை வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன்ல நான் அவனை ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னா அவன் ஒரு மாதிரி காம் ஆயிட்டு அவனுக்கு ஏதோ அது கதை கதை கம்ஃபர்டபுளா இருக்குமோ என்னவோ அவன் வந்து காம் ஆயிடுவான். அண்ட் அதே மாதிரி அந்த மாதிரி நான் அவனை ஹோல்ட் பண்ணும் போதுதான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன், அவன் வயிற்றுக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் வந்து என் கையிலேயே நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அந்த மூவ்மெண்ட் நடக்கும் போதுதான் வந்து அவனும் ரொம்பவே வந்து ஹைப்பர் ஆயிட்டு கத்துறது அழுவுறது அதெல்லாம் பண்ண
பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இதெல்லாம் கோரிலேட் பண்ணி நாங்க என்ன கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா, கேஸ் உள்ள ஃபார்ம் ஆயிட்டு அதை ரிலீவ் பண்றதுக்கு குழந்தை கஷ்டப்படுறான். அந்த கஷ்டப்படும் போது அதை ஹேண்டில் பண்ண தெரியாமதான் அவன் வந்து அழுகுறான். அண்ட் இது வந்து அந்த இன்டெஸ்டைன் கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டு 10 to 12 weeks அது வந்து நல்லா ஃபுல்லி க்ரோன் ஒரு இதுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த காலிக் சிச்சுவேஷன் வந்து போயிடும். அண்ட் இந்த காலிக் இஷ்யூ பத்தி நாங்க எக்கச்சக்கமா ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றனால அதை பத்தி செப்பரேட்டா நம்ம ஒரு வீடியோவே பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ நம்ம அதை வேணா அடுத்த வீடியோவா பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான விஷயம் வந்து நான் இந்த ஃபோர்த் ட்ரைமெஸ்டர்ல பண்ணேன். எக்ஸாக்டா சொல்லணும்னா பேபிக்கு வந்து ஒரு 15 or 20 days ஆகும் போது நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு நியூ பார்ன் போட்டோஷூட் பிளான் பண்ணோம். அதை நம்ம ஆக்சுவலா நம்ம சேனல்லையுமே கவர் பண்ணிருக்கோம், நீங்க செக் பண்ணலாம்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதுவே வந்து எங்களுக்கு ஆக்சுவலா ஒரு ரொம்ப பாசிட்டிவிட்டியை கொடுத்தது. ஆஃப்டர் ஆல் த டிப்ரெஷன், போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன், சி செக்ஷன் டிப்ரெஷன், கோவிட் டிப்ரெஷன், இதுக்கெல்லாம் அப்புறமா வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த கிராம்ஸ் ஆர்க் வருவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே சமயத்துல வந்து கன்சல்டன்சி பியூரோ அப்படின்னு இங்க ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இதுவும் ஆக்சுவலா கவர்மெண்டோட சேர்ந்த ஆர்கனைசேஷன் தான். பேபிஸ் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து இவங்க தான் எக்ஸ்க்ளூசிவா இந்த வேக்சினேஷன்ஸ், அவங்களோட க்ரோத்தை மானிட்டர் பண்றது, அவங்களோட வெல்பீயிங், பிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங், இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றதுக்கு தான் வந்து கன்சல்டன்சி பியூரோ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இங்க இருக்கு. ஸோ அதுல இருந்து எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி வீட்டுல வந்து விசிட் பண்ணாங்க. ஸோ அவங்களும் வந்து பேபியோட பிசிக்கல் கண்டிஷன் எல்லாமே ஓகேவா இருக்கா அப்படின்லாம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்தாங்க. இந்த வேக்சினேஷன் ஸ்கெடியூல்னு ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த குழந்தைக்கு எந்தெந்த டைம்ல என்னென்ன வேக்சினேஷன்ஸ் கொடுக்கணும், எப்பப்பெல்லாம் எந்தெந்த வேக்சினேஷன் என்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் டீடைல்டு சார்ட் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதையும் நம்ம அடுத்தடுத்த வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கணும். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ட்ரைமஸ்டர்ல நான் வந்து என்னோட டிப்ரெஷனை எப்படியாவது நம்ம ஹேண்டில் பண்ணிடணும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படியாவது நம்ம பாசிட்டிவா மாத்திடணும் அப்படின்றதுக்காக நான் நிறைய ட்ரை பண்ணேன். லைக் என் ஃபேமிலி, எங்க இன்லாஸும் இங்க தான் இருந்தாங்க, என் ஹஸ்பண்டும் என் கூட தான் இருந்தாரு. த்ரூ அவுட் திஸ் ஜேர்னி வந்து அவங்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து நான் எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கேனோ இல்லை எப்பெல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கேனோ, என்ன எது என்ன வேணும், இது சாப்பிட்றியா அதை சாப்பிட்றியா, இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி என்னை வந்து ஆக்கியபைடா வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நிறைய இந்த பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியா, ஃபார்ம்ஸ், அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து வெளியில வாக்கிங் மாதிரி போக ஆரம்பிச்சோம். ஏன்னா சம்மர் டைம்ல நாங்கள் வெளில போனாதான் உண்டு, இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளாலே அந்த குளிரை தாங்க முடியாது. ஒரு குட்டி குழந்தை எப்படி அந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு அது வெளில போயிட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் சம்மர் டைம்லயே நிறைய வெளியில எல்லாம் போயிட்டு குழந்தைக்கு வந்து நிறைய கலர்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புள் எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷனை நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்தோம். அண்ட் வெளியே போறதுன்னு சொல்லும் போது அடுத்த அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னா பேகை பேக் பண்றது. ஸோ நம்ம முன்னாடி நம்ம மட்டும் இருக்கும் போதெல்லாம் நம்ம பேக்னு ஒன்று பெருசாக எடுத்துட்டே போக மாட்டேனாலாம், இன்ஃபேக்ட் என் ஃபோன் மட்டும்தான் நான் கையில வச்சுப்பேன். இப்போ ஆரியன் வந்ததுக்கு அப்புறம் வந்து எங்க போனாலும் நாங்கள் பக்கத்தில் ஒரு ரவுண்டு சின்னதாக வாக்கிங் போனா கூட நான் அவனுக்குன்னு ஒரு பேகெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும் அந்த பேகுக்குள்ள, டைப்பர், சேஞ்சிங் பேடு, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும். அது இல்லாமல் சாரை வந்து ஸ்ட்ராலர்ல வச்சுதான் தள்ளிட்டு போகணும், நம்மளால ரொம்ப தூக்கிட்டும் போக முடியாது, ரொம்ப சின்ன குழந்தை இல்லையா, தூக்கிட்டு போறதுக்கு எங்களுக்கே பிகினிங்லலாம் கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அதனால ஸ்ட்ராலர்ல வச்சு அந்த இன்செக்ட் நெட்டு அது இதுன்னெலாம் போட்டு ரொம்பவே ஒரு செக்யூர்டான இதில் தான் அவனை வெளியில கூட்டிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க் எல்லாம் யோசிச்சாலே நம்ம எங்கேயாவது போகணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். அதே மாதிரி இப்போ ஆரியன் வந்து நெதர்லாண்ட்ஸ்ல பிறந்திருக்கான் இல்லையா, பட் ஸ்டில் நாங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்றனால நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் தான் வாங்கணும். ஸோ அவனுக்கு வந்து நாங்கள் இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அண்ட் நெதர்லாண்ட்ஸோட ரெசிடென்ஸ் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணணும். இது எல்லாமே வந்து கொஞ்சம் டீடியஸான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸஸ் தான். ஒன்னொன்றுக்கும் நான் உட்காந்து ஆன்லைனில் வெரிஃபை பண்ணி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அதை வந்து அக்னாலஜ்மெண்ட்டுன்னு பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து அவங்களுக்கு அனுப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராசஸ் தான். இதில் சாருக்கு நடுவில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் வேற எடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் பிறந்த 7 நாளில் கொண்டு போய் அவனுக்கு கண்ணு திறந்துருக்கணும், காது தெரியணும், வாய் மூடணும்னு. ஸோ அது இல்லாமே வந்து அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் இப்போ யோசிச்சா எங்களுக்கே வந்து சிரிப்பாக தான் இருக்குது. அண்ட் ஆரியன் பிறந்து ஒரு 2 months கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3rd month ஸ்டார்ட் ஆகும் போதே நாங்கள் வந்து விசிட்டர்ஸ்லாம் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக ஆரியனோட நேமிங் செரமனியே வந்து நாங்கள் கொஞ்சம் நிறைய பேரை கூப்பிட்டு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம், பட் கோவிட் இஷ்யூனால எங்களால் அதை பண்ண முடியல ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். ஸோ இன்னும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எப்போ வரட்டும், வரலாமா, நீங்கள் வந்து விசிட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருந்தனால 3rd monthலேருந்து நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு ஓகேவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தோடனே வி ஸ்டார்டட் ஹேவிங் விசிட்டர்ஸ். அண்ட் அந்த 3rd monthையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம 4th trimester கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட செலிப்ரேஷன் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்யா நான் அவங்க தாத்தா பாட்டி கிட்ட விட்டுட்டு நானும் வினோவும் வந்து பொன்னியின் செல்வன் படம் பார்க்க போனோம். ஃபர்ஸ்ட் எனக்குமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது, குழந்தைய விட்டுட்டு போகணுமா அழுவானோ அப்படியே இப்படியே அப்படின்லாம் யோசித்தேன். பட் பேரண்ட்ஸ் இப்போ ஊருக்கு கிளம்பிட்டாங்கன்னா எங்களால் இங்கே வந்து குழந்தைய கூட்டிகிட்டு தியேட்டருக்கு போக முடியவே முடியாது. ஸோ இங்கே ஆக்சுவலாக ரூல் என்ன அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்க தியேட்டரில் நாட் அலவுட். அதனால இப்போ இந்த மாதிரி டைமில் யாராவது சப்போர்ட்டுக்கு இருக்கும் போதே போனாதான் உண்டு அப்படின்றனால அப்படி இப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணி
பண்ணி சரி ஓகே நம்ம சும்மா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பொன்னியின் செல்வன் போயிட்டு வந்தோம். ஸோ மெயினாக வந்து என்னோட ஃபோர்த் ட்ரைமஸ்டர்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா எவ்ரி அவர் நான் வந்து புதுசு புதுசாக ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன், ஏதோ ஒன்று புதுசாக நடக்கும், ஓ இது இப்படியா அது அப்படியா அப்படின்ற மாதிரி நிறைய டைம் நமக்கு வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஒரு ஃபீலிங் கூட வரும். அந்த மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி தான் இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ மந்த்ஸ். தேர்ட் மந்த்ல வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு பேட்டர்ன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது கம்பேர் டு ஃபர்ஸ்ட் டூ மந்த்ஸ். அதனால நான் வந்து ஃபுல்லாக அப் டு ஸ்பீட் அண்ட் ரன்னிங் அப்படின்லாம் நான் சொல்லிட மாட்டேன். ஸோ எவ்ரிடே இஸ் அ லேர்னிங் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இன்னும் போயிட்டு இருக்கு. பட் அந்த ஃபர்ஸ்ட் டூ மந்த்ஸ் வந்து நாங்கள் நிறையவே அங்கே வந்து எஃபர்ட் போட வேண்டியிருந்தது, நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து காஷியஸாக இருக்க வேண்டியிருந்தது, நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருந்தது. இந்த ஓவரால் ஃபோர்த் ட்ரைமஸ்டரில் நான் முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னு நான் படித்தேன். அதை பற்றி நான் ஃபீல் பண்ணும்போது அதுதான் எனக்கு தெரியல, குழந்தைக்கும் நமக்கும் ஒரு கான்டாக்டே இல்லையே, குழந்தை நம்மளை பார்த்தா சிரிக்க மாட்டேங்குதே, இல்லை குழந்தை வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கே புரியும் அது ஆக்சுவலாக ரொம்ப சின்ன குழந்தை, அதுக்கு என்ன தெரியும் நம்மளை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு ஃபார் சம் ரீசன் இருந்துகிட்டு இருந்தது. பட் ஆனால் அதை பற்றி நான் லுக்கப் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சது ரொம்பவே காமனான ஒரு ஃபீலிங், எல்லா நியூ மாம்ஸுமே கோத்ரூ பண்ணக்கூடிய ஒரு ஃபீலிங் தான் அப்படின்னு சொல்லி. இதுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கில்ட், நான் வந்து கரெக்டான ஒரு மதரா, நான் வந்து என் குழந்தைய நல்லா பார்த்துக்கிறேனா, எனக்கு தூக்கமாக வருதே இப்போ என் குழந்தைய யார் பார்த்துப்பா, இல்லை நான் ஒரு மதரா கரெக்டாக தான் இருக்கேனா அப்படின்னு எல்லாமே நமக்கு டவுட் வரும். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ வித் அ ஃப்ளோ அதான். ஸோ இது மட்டும் இல்லை, இதை மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் நமக்கு வரும், மிக்சட் இமோஷன்ஸ் இருக்கும், நிறைய டைம் வந்து எதுக்குன்னே தெரியாது நமக்கு சிரிப்பு வரும், எதுக்குன்னே தெரியாமல் அழுக வரும், எதுக்குன்னே தெரியாமல் யார்ட்டையும் பேச வேணாம் என்ன ஒரு ஒன் ஹவர் விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு ஃபீல் ஆகும். இது எல்லாமே கம்ப்ளீட்லி நார்மல் பிகாஸ் நம்மளோட பாடி வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு சேஞ்ச் ஓவரை வந்து கோத்ரூ பண்ணியிருக்கு. அதனால நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு எக்கச்சக்கமாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அதனால இதுக்கு தான் நம்ம டவுனாக ஃபீல் ஆகிறோம், இல்லை இதனால தான் நமக்கு சிரிப்பு வருது, இதனால தான் நமக்கு ஓகேவா இருக்கு, அந்த மாதிரிலாம் நம்மளால ஒரு ரீசன் சொல்லிட முடியாது. ஸோ இந்த ஃபோர்த் ட்ரைமஸ்டர் மட்டும் கிடையாது, அட்லீஸ்ட் அடுத்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் வந்து நம்ம எல்லா விஷயத்தையுமே கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மைண்ட் செட்ல தான் அப்ரோச் பண்ணணும். இதுதான் வந்து இப்போ வரைக்கும் நான் ஆக்சுவலாக என்னோட லேர்னிங்ஸ்ல நான் பார்த்த விஷயங்கள்ல இருந்து கத்துக்கிட்டது. ஸோ ஆல் திஸ் செட், எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியாக ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணி ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். அப்பதான் நம்மளால அதுல வந்து ஒரு 20% ஆவது செயல்படுத்தி காட்ட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வழக்கம் போல இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சீக்கிரமே நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் சேஃபா இருங்க, ஜாலியா இருங்க, ஹாப்பி பிரெக்னன்சி.